திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 477, அதிகாரம் வலியெறிதல். கடற்கரையோரம் இருந்த ஊரில் எண்ணெயால் எரியும் ஒரு கலங்கரை விளக்கு இருந்தது. அது பாறைகள் நிறைந்த கடல் பகுதியானதால் கப்பல்கள் சரியான திசையில் செல்ல அந்த விளக்கினை அமைத்திருந்தார்கள். அந்த கலங்கரை விளக்கை எண்ணெய் ஊற்றி அணையாமல் பராமரித்து செயல்படுத்த ஒரு காப்பாளன் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தான். விளக்கிற்கு தேவையான எண்ணெயை கப்பல் நிறுவனங்கள் வாரந்தோறும் அனுப்பி கொண்டிருந்தன. ஒரு நாள் இரவு பக்கத்து ஊரைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் கடுங்குளிரில் நடுங்கிக் கொண்டு அந்த காப்பாளனிடம் வந்தார். "தம்பி, என் வீட்டில் விளக்கெரிய கூட எண்ணெய் இல்லை. கொஞ்சம் எண்ணெய் கொடு, விரைவில் திருப்பி கொடுத்து விடுகிறேன்" என்று கெஞ்சினார். மனமிலகிய காப்பாளன் அவருக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தான். அடுத்த நாள் இரவு ஒரு வழிப்போக்கன் வந்து, "நான் அவசரமாக ஊருக்கு செல்ல வேண்டும். என் கைவிளக்கில் எண்ணெய் திரிந்து விட்டது. கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தால் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன்" என்று கேட்டான். அவனுக்கும் எண்ணெயை கொடுத்து அனுப்பினான். மூன்றாம் நாள் ஒரு வயதான பெண்மணி வந்து, "வீட்டில் குழந்தைக்கு பால் காய்ச்சுவதற்கு எண்ணெய் வேண்டும்" என்று கெஞ்சினார். அவருக்கும் காப்பாளன் எண்ணெய் கொடுத்தான். வார கடைசியில் விளக்கிற்கு எண்ணெய் நிரப்ப பீப்பாயை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த எண்ணெய் வார கடைசி வரை விளக்கு எறிவதற்கு போதாது என்று புரிந்தது. இருந்த எண்ணெயை விளக்கில் நிரப்பிவிட்டு பதறிப்போய் ஊருக்குள் ஓடினான். மிக அவசரமாக, "விளக்கிற்கு எண்ணெய் தேவை. கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள்" என்று கேட்டான். யாரும் தரவில்லை. வார கடைசியில் இரவில் எண்ணெய் தீர்ந்து போய் கலங்கரை விளக்கு அணைந்து விட்டது. இரண்டு கப்பல்கள் அன்று இரவு கலங்கரை விளக்கு எரியாததால் வழிதவறி போய் பாறையில் மோதி பலத்த சேதமடைந்தன. மூன்று பேருக்கு உதவுவதற்காக தன் முதன்மை கடமையில் தவறிய காப்பாளன் 300 பேரின் உயிர் சேதத்திற்கு காரணமானான். தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து அதற்கேற்ப பிறருக்கு பொருள் கொடுக்க வேண்டும். அதுவே பொருளை காப்பாற்றிக் கொள்ளும் வழியாகும் என்பதை ஆற்றின் அளவறிந்து ஈக. அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அளவறியாமல் வாழ்ந்தால் ஏமாற்றம், அளவறிந்து வாழ்தலே ஏற்றம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.